வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ், விளக்கு கடை, சென்னை போரூரிலிருந்து. நாம இன்னைக்கு விளக்கு கடையில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்க போறோம். பக்த ஹனுமான், அது மாதிரி ஆஞ்சநேயர் வச்சா வந்து நிறைய வலிமை கிடைக்கும் அப்படின்வாங்க. மன வலிமையும் உடல் வலிமையும் கூடணும் அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாடு சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ சமீப காலங்களில் ஆஞ்சநேயர் நிறைய பேரை வீட்டில் வச்சு வழிபடுறதுக்கு வாங்குறாங்க. பொதுவாகவே ஹனுமான் வந்து எப்படி எதிலோட வருவார்னா ராமரோட இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ ஹனுமான்ல அவ்வளோ வெரைட்டி வருது, அதெல்லாமே உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு. இந்த பதிவுலேயே நம்ம காப்பரில் இருக்கக்கூடிய ஹனுமான், அது மாதிரி பிராஸில் இருக்கக்கூடியது, சைஸ் வாரியாக நிறையா பார்க்க போகிறோம். வாங்க இப்போ அந்த பதிவுக்குள்ளே போகலாம். பொதுவாகவே ஹனுமான் வந்து பூஜை அறையில் வைக்கிறதுக்கும் சரி, ஒர்க் பண்ணுற இடத்துல ஒரு பலமாக நம்மளை உணரணும் அப்படின்றவங்களும் இந்த ஹனுமான் வாங்கி வைக்கிறாங்க. அவருடைய அந்த கம்பீரமான தோற்றம், கையில் கதையோட நிற்கிற அழகு, இது எல்லாம் வந்து பொதுவாக வந்து ஆஞ்சநேயர் பார்த்த உடனே எல்லாருக்குமே இழுக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஆஞ்சநேயர் தான் இப்போ பார்த்துட்ருக்குறோம். இப்போ நம்ம பார்க்குறது இருக்கிறதுலேயே ரொம்ப சின்ன சைஸ், ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரியான ஆஞ்சநேயர். ரொம்ப அழகாக, ரொம்ப குட்டி சைஸ், 1.5 to 2 inches உயரத்தில் ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய ஆஞ்சநேயர். பக்கத்துலேயே பார்த்தோன்னா அடுத்த சைஸ், அவர் இன்னும் கொஞ்சம் பீடத்தில் உட்கார்ந்துருக்கிற மாதிரி, இதுவுமே 2-2.5 inches தான் உயரம். ஸோ ரொம்ப சின்ன சைஸாகவும் வச்சுக்கலாம். இதெல்லாம் நம்ம கார்லேயும் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இதை வாங்கி வச்சுக்கலாம். மாதிரி ஹனுமான் அழகாக நிற்கிற கோலம், நின்ற குளத்தில் இருக்கக்கூடிய அனுமான், அதுவும் அந்த வால் வந்து பின்னாடி இப்படி தூக்கிட்டு இருக்கிறது, இது வந்து வெற்றியோட சின்னம்னு சொல்லுவாங்க. நிறைய கோவில்களில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அனுமானுக்கு வந்து பொட்டு வைக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் வேண்டுதல் இதெல்லாமே பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த ஹனுமான் ரொம்ப பிடிச்சி பார்த்த உடனே வாங்குறாங்க. மாதிரி பஞ்சமுக அனுமான், அஞ்சு முகத்தில் இருக்கக்கூடிய ஹனுமானும் நிறைய பேர் கேட்டு வாங்குறாங்க. அதுலேயே 2-3 வெரைட்டிலெல்லாம் இருக்குது. ரொம்ப அழகாக நடுவில் அப்படியே வரிசையாக முகம் இருக்கிற மாதிரியும், 4 முகம் கீழே மேலே ஒரு முகம் இருக்கிற மாதிரியும் இப்போ ஹனுமான் விக்கிரகம் இருக்குது. சஞ்சீவி ஹனுமான் சொல்லுவாங்க, அதாவது சஞ்சீவ மலையே கையில் தூக்கிட்டு இருக்கக்கூடிய ஹனுமான். பொதுவாக இந்த மாதிரி படங்கள் வந்து ஒரு டாக்டரோட கிளினிக்கு, ஹாஸ்பிட்டல், அதிலெல்லாம் வச்சுருப்பாங்க. ஏன்னா மருத்துவர்கள் வணங்கக்கூடிய ஹனுமான்னா இந்த மாதிரி மலையை தூக்கிட்டு வரக்கூடிய ஹனுமானை தான் வணங்குவாங்க. ஸோ அதுவுமே இப்போ நம்மக்கிட்ட 2 sizes இருக்குது. ரொம்ப குட்டி சைஸ் இருக்குது, 9 to 10 inches உயரத்துலேயும் சஞ்சீவி ஹனுமான் இருக்கார். நின்ற கோலத்தில் ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய ஹனுமான் தான் இப்போ பார்க்குறோம். 6 inches, ரெண்டுமே 6 inches உயரம்தான் இந்த ஹனுமான். 7 to 7.5 inches உயரத்தில் ரொம்ப அழகாக இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பிடிக்குது. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வெரைட்டி இருக்கிறதுனால இங்கே வரும்போது பார்த்து எடுக்கவும், அவங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, ஈஸியாகவும் பார்த்து எடுக்கலாம். நீங்கள் ஹனுமான்லேயே கும்பிட்டுட்டு இருக்கிற மாதிரி, அதாவது 2 கையையும் எடுத்து கும்பிட்டுட்டு இருக்கிற மாதிரி, வணங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஹனுமான் தான் இப்போ பார்க்குறோம். பக்த ஹனுமான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னும் கேட்டு வந்து வாங்குறவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த ஹனுமானில் வந்து 5 inches, 6 inches, 3 காப்பரில் பார்த்தீங்கன்னா 2 inches ஹனுமான் இருக்கார். ரொம்ப அழகாக 2 inches பக்த ஹனுமான். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது யோக ஹனுமான். யோக நிலையில் இருக்கக்கூடிய ஹனுமான் தான் பார்க்குறோம். தியானம் பண்ணிட்டுருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஹனுமான். அதே மாதிரி இந்த ஹனுமான் பார்த்தோன்னா ஆசீர்வாதம் பண்ணிட்டுருக்கிற மாதிரி, கையில் கதையோட ஆசீர்வாதம் பண்ணிட்டுருக்கிற மாதிரி இந்த ஹனுமான் அப்படியே யோக நரசிம்மர் மாதிரியே உட்காந்துருப்பார். கையில் ஓலைச்சுவடியோட யோக நரசிம்மர் மாதிரியே உட்காந்துருக்கக்கூடிய ஹனுமான் தான் பார்க்குறோம். அதே மாதிரி இந்த ஹனுமான் தன்னுடைய நெஞ்சில் ராமர் உருவத்தை காட்டுற மாதிரி, ராமர் சீதா உருவத்தை அழகாக வந்து அவருடைய நெஞ்சை பிளந்து காட்டுற மாதிரி இருக்கக்கூடிய ஹனுமான் தான் பார்க்குறோம். இவரோட உயரம் அப்படின்னா 3 inches உயரம் சொல்லலாம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது 5 inches உயரத்தில் இருக்கக்கூடிய ஹனுமான். ஒரு ஹனுமான் வந்து பக்த ஹனுமானாக வணங்கிட்டுருக்கிற மாதிரியும், ஒரு ஹனுமான் வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டுருக்கிற மாதிரியும், சேம் மாடல் தான், கை ஹஸ்தம் மட்டும் மாற்றி கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. நல்லா கொஞ்சம் பெரிய சைஸில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஹனுமான் வாங்குறாங்க. கிட்டத்தட்ட 11 to 12 inches 1 inch உயரத்தில் இருக்கக்கூடிய ஹனுமான், அழகாக ஒரு கால் மடக்கி ஒரு கால் வந்து ஊனி நிற்கிற மாதிரி, கதையோட
ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியான ஹனுமான். ரொம்ப அழகா இருக்கும். அதுவும் இல்லாம இந்த மாடல்ல நிறைய வருது இப்போ, ஆனா இந்த மாதிரி ஃபினிஷிங் வந்து இவ்வளோ நீட்டா இருக்கான்னா அது வந்து கேள்விக்குறியா தான் இருக்கும். ஃபினிஷிங் வந்து நல்ல அழுத்தம் திருத்தமா இருக்கக்கூடிய விக்கிரகங்கள் தான் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ரொம்ப அழகா ஒரு பாடி பில்டர் மாதிரி நிக்கக்கூடிய ஹனுமான் தான் பாக்குறோம். அழகா அந்த அவர் கையில இருக்கக்கூடிய அந்த ஷால்வை கூட வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ அழகா காத்துல அசைஞ்சு ஆடுனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த ஒர்க்கை அவ்வளோ நேச்சுரலா கொடுத்துருக்காங்க. அந்த சிக்ஸ் பேக்கோட இருக்கக்கூடிய அந்த உடம்பு, கையில இருக்கக்கூடிய கதை எல்லாமே அவ்வளோ கம்பீரம். 9 to 10 inches உயரத்துல இருக்கக்கூடிய ஹனுமான் படுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடியதை தான் இப்ப பாக்குறோம். ரொம்ப ஸ்டைலா ஒரு சைடா சாஞ்சி ஹனுமான் படுத்திருக்காரு. ஸ்லீப்பிங் புத்தா மாதிரி ஸ்லீப்பிங் ஹனுமான் அப்படின்னு சொல்லி வாங்குறாங்க நிறைய பேர். ஏன்னா கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப அழகா டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக வாங்குறவங்க இந்த மாதிரி ஹனுமான் வாங்குறாங்க. நாம இன்னைக்கு பார்த்த இந்த ஆஞ்சநேயர் கலெக்ஷன்ஸ் நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய விளக்கடை .com போயிட்டு ஹனுமான் அல்லது ஆஞ்சநேயர்னு நீங்க சர்ச் கொடுத்தீங்கனாலே இருக்கிற எல்லா ஆஞ்சநேயரும் உங்களுக்கு கிடைப்பாங்க. அதில் உங்களுக்கு தேவையான சைஸு எல்லாமே பார்த்து அழகாக நீங்கள் சூஸ் பண்ணி வாங்க முடியும். அதெல்லாம் எனக்கு பார்க்க தெரியாதுன்றவங்க வாட்ஸ்அப்க்கு தொடர்பு கொள்ளலாம். வாட்ஸ்அப்க்கு உங்களுக்கு காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் எங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வரக்கூடிய கால் இதெல்லாமே வந்து மறுநாள் தான் ஆன்சர் பண்ணுவாங்க. மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோட விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.